வேலை பிறந்தறியா பகல்லாம் நிதிரை விழுங்கலாம், இரவுல பிறந்தா இரவுல நிதிரை விழுங்கலாம். முத உள்ளவர் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வசந்த். இன்றைக்கு எங்கே நிற்கணும்னு பார்த்துச்சுன்னா எங்களுடைய வீட்டு வாசலுக்காக நிற்கிறோம். வீடியோ எங்கே எடுக்க போகிறதில்ல, இன்றைக்கி வந்து நாங்கள் வரணிலாம் வீடியோ எடுக்க போகிறோம். மேம் வரணி தான் போகிற வழிக்கிட்டு நிற்கிறோம். மேன் வரணியில் வீடியோ எடுக்கணும்னு பார்த்துன்னு சொன்னால் என்னோடய சின்னண்ணா வந்து அங்கான் மறி பண்ணி இருக்கிறார். ஸோ அவருக்கு வந்து இன்றைக்கி இல்லை ரெண்டாவது செகண்ட் பேபி பிறந்திருக்கு. அவருக்கு வந்து ஏழு நாள் என்ன பிறந்து பிறந்த ஏழு நாள் இன்றைய தான் நாங்கள் போகிறோம் பார்க்குறோம். ஏன்னா மழை எழும் அப்படி இப்படி இருந்தபடியா ஓ அது ஒரு காரணம். அண்ணா வேலை தானே இப்போ வீட்டில் நிற்க மாட்டார். அண்ணா நிற்கிற நேரமாக போகமண்டு சொல்லி போட்டுதான் அவளை நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நல்ல காலம் இன்றைக்கு மழையும் வந்து அண்ணாவை வேலையால் குழப்பிட்டு அப்போ நாங்கள் போய் அங்கே பார்க்க போகிறோம். அங்கே போய் தொடருவோம். என்னத்தை பார்க்கணும்னு பார்த்துன்னா அண்ணாவோட பேபியை தான் அன்னை பார்க்க போகிறோம். செகண்ட் பேபியை ஓகே அங்கே போய் பார்ப்போம். சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவோட வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவோட வழி கேட்டு வந்துட்டோம். உள்ளுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சால வழி இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வயல் வழி ஒன்று இருக்குது. இதுக்கெலாம் வந்து தோட்டம் வைக்கிறோம் இல்லை இல்லை நெல் விதைக்கிற விலை நெல் விதைக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வடிவாக இருக்கும், நல்ல சட்டப்படி இருக்கும். இப்போ எல்லாம் அறுவடை செய்துட்டு நம்ம அதில் எல்லாம் மண்ணாக கிடக்கு. அப்படியே உள்ளுக்க போய் பார்ப்போமே, அப்படியே உள்ளுக்க போவோமே. நானும் என்ன பேர் தெரியும் உங்களுக்கு? வரையில அப்பா இருக்கிற அப்பா காய்க்க தானே போறோம். அப்பா காய் காட்டுற அப்படி பதினொன்று மட்டும் வரைக்கிறது இல்லை நாற்பத்தொன்று படிக்கிறது இல்லை.
நாற்பத்தொண்டுக்கும் படிக்கிறான், முப்பத்தொண்டுக்கும் படிக்கிறான். எப்போ அழிக்க போறீங்க? நிறமாயிருக்கு மஞ்சள் ஊசி குளிக்கிறாரு. மஞ்சள் ஊசி குளிக்கிறது அப்படி இல்லையா? அப்படிதான் நாங்கள் தம்பி குட்டியோட பண்ணி கொண்டு போவோம் கடையில. எத்தனை வேண்டுவோம்? மூன்று தம்பி குட்டி அவளுக்கு பேபி சட்டை போட்டுக்கிறாங்க. அவள் வந்தால இருந்து நிச்சயமாவே இருக்கு. பேபி சட்டை போட்டுக்கிறாங்க. பேபி சட்டை எலும்பு இல்லால பார்க்கலாம். எலும்பு மாட்டேன். கையை பார்த்தீங்களா? அது நான் ரெண்டு விடல. என்ன நான் பிள்ளைண்ட கையோட கூட கையை பாவே? அதான் கை காட்ட கூடாது. இதுல அகரம் பாருங்க. நான் கூட கை நீங்க பிள்ளைய தான் பாக்குறீங்க. என்ன கையை பார்க்க வரே? அவங்களை இப்பதான் பாட்டால கொண்டு வந்த மாதிரி. அவங்க அப்பா அவங்க காட்டுங்க. அப்பா அவுக்கு அப்புறம் இனி அவளுக்கு மண்டே இல்லாம அமைதி அமைதி பிடிக்கணும். எல்லாம் சைட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலை இல்ல பிடிக்காத நீண்டு போட்டு வாழைப்பழம் மாதிரி குடும்பம் பசி வந்துட்டு என்ன கொட்டாய விடுது பசி வந்து சவனம் மூத்தவரும் மலையகம் முடிஞ்சது என்ன சூட நல்லா இருக்கு. உங்களுக்கு கை வச்சு அலைய தெரியல. குடிங்க சோடா மட்டும்தான் கலெக்டர். இவர் வீட்டை கும்பூர் எடுத்து போகணும்னு ஆசைதான். வெளியில கொஞ்சம் வேலை நடந்து கொண்டிருக்கோம். அதால கும்பூர் எடுக்கல. வேலை முடிய எடுத்து போடுவோம். மேஸ்திரி தானே? மேஸ்திரி என்ன சொல்றது? அப்படி இல்ல. கொஞ்சம்
மேஸ்திரி வேலை ஆனால் ஓடி ஓடி வேலை செய்யணும், நான் அப்படி இல்லை தானே தந்திர இல்லான வேலை எனக்கு. அதால நான் கொஞ்சம் விடாம அதான் நீங்க வேலை செய்யற நீங்க வேலை செய்யாம நீங்க சாப்பிட்றீங்க நீங்களும் கேட்குறேன் நீங்க வந்துட்டீங்க நல்ல உள்ள மாத்திங்க மாத்திங்க போட்டு கொண்டு வயசு நேரத்தில் வீட்டில் ஏற்ப முடியல என்ன சூடா குடிங்க என்ன சூடா குடிங்க சட்டப்படி வேலை அடந்து கொண்டிருக்கு வீடியோ போடுவோம் தானே அப்ப பாருங்க எப்படி இருக்கு படிவா தம்பியை காட்டியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன்ல சந்திப்போம். பாய் பாய் காட்டுற நேரத்தில் சூடம் அடிக்கிறேன்.